ஸோ ஃபோன்பே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல் வந்து வந்திருக்கு. அதாவது அந்த ஃபோன்பேயில் இருக்கிற வேலெட்டை வந்து நீங்கள் அமௌண்ட் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது என்ன தகவல், அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வந்து ஸோ இதுதான் அந்த அப்டேட். பார்த்தீங்கன்னா ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து இது வந்திருக்கும். ஸோ மெயில் யாரும் பார்க்காதவங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் வந்து லாகின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே வந்து மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேலெட்டை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பியோட கைட்லைன்ஸை வந்து படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து March 2020 நீங்கள் வந்து இந்த பண்ணலை அப்படின்னா ரீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. March 2020 நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஃபோன்பேவோட வேலெட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ டீஆக்டிவேட் ஆகிட்டா உங்களோட வேலெட்டில் வந்து ஏதாவது அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ யூஸ் பண்ணாமல் வெறும் அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டுட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது இன்ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து டாப் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா வித்ட்ரா பண்ணியிருக்கணும், ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும், இல்லை வித்ட்ரா பண்ணியிருக்கணும், இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஸோ அது நீங்கள் எதுவும் பண்ணலை, ரொம்ப நாளாக வந்து வேலெட்டில் மட்டும் அமௌண்ட் போட்டிருக்கீங்க பட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இன்ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஆக்டிவேட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகாத மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை இன்ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து ஆத்தன்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன்பே யூஸ் பண்ணுறவங்க உங்களோட வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அப்டேட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து ரெண்டு சேனலையும் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை பற்றி தெரியணும் இருக்க மாட்டீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.